ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்ல ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நேத்திக்கான வீடியோஸில் நம்ம வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்ஸாக மார்க் பண்ணி சொல்லியிருக்கோம். நாளைக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு சப்போஸ் இந்த ஏரியாஸ் கிட்ட வந்தாங்கன்னா இந்த ரீஜன்ஸ் கிட்ட வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்சைட் மட்டம். சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகி வந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்சைட் மட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன் நேத்திக்கான வீடியோஸில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட்ஸ் இன்றைக்கு கேப் அப் ஆனாங்க. கேப் அப் ஆன உடனே நான் நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் நிஃப்டிக்கு என்ன சொல்லியிருப்பேன், 25,750 சொல்லியிருப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து இந்த ஆர்டர் பிளாக்ஸ் பக்கத்தில் தான் சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் நான் அது வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலே போவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். பட் அது வரைக்கும் மார்க்கெட்ஸ் வரல அன்ஃபார்ச்சுனேட்லி. டு பி ப்ரிசைஸ் நான் எக்ஸாக்ட்லி இந்த ரீஜனை சொல்லியிருப்பேன். பட் மார்க்கெட்ஸ் வந்து அந்த ரீஜன் வரைக்கும் வரல. ஸோ ஜஸ்ட் அ மினிட், எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் நம்ம சொல்லியிருந்த குரூஷியல் பாயிண்ட். பட் மார்க்கெட் அது வரைக்கும் வரல, இந்த ஏரியாஸ் கிட்டே அப்படியே ஒரு மாதிரி கன்சல்டேஷன் அரைச்சிட்டு ஃபர்தராக வந்துட்டு ஒரு சின்ன அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்து க்ளோஸ் ஆனாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்துட்டு 26,000 ஆல்மோஸ்ட் டச் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மேபி நாளைக்கு அந்த 26,000 மார்க்கை ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கலாம் மேபி. பிகாஸ் இன்னைக்கு வந்துட்டு நாஷும் கொஞ்சம் ஓரளவு அப்பர் சைட் மட்டும் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் வந்துட்டு நம்ம நாஷ் வந்துட்டு எந்த மாதிரி மூவ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 92 பாயிண்ட்ஸ் அப்பர் சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஃபியூச்சர்ஸ். அண்ட் ஸ்பாட்னு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட அப்பர் சைட் மட்டும் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு ப்ரீவியஸ் க்ளோசிங்கை கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இதான் நாஷோட ஃபியூச்சர் ஸ்டார்ட்டு. ஸோ ஃபியூச்சர் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி நம்மளோட ஓப்பனிங் வந்துட்டு இந்த ரீஜன் ஓப்பனிங்லேருந்து இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. சப்போஸ் நாஷ் வந்துட்டு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனாங்கன்னா நாளைக்கு நம்மளோட மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நாளைக்கு மேபி 26,000 தொடர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் தென் கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு 26,000 தாண்டி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 26,013 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ஹைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 26,050 வரைக்கும் போயிருக்கு கிஃப்ட் நிஃப்டி. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இந்த சைடில் பாசிட்டிவ் மொமெண்டம் தான் ஆஸ் ஃபார் ஆஸ் த டைம் இஸ் கன்சர்ன். ஆல்மோஸ்ட் 9:00 வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு பாசிட்டிவில் தான் இருக்கு. ஸோ மோஸ்ட் லைக்லி நாளைக்கு ஒரு கேப்பை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் அதை நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓவர் தனி சேனல் நடக்கலாம். பட் இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் நாளைக்கு கேப்பை பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக புல்லிஷ் ட்ரெண்ட்ல பார்க்குறப்ப நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அகேன் அப்பர் சைடில் இப்போதைக்கு நமக்கு லெவல் சொல்றதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை, லிட்டரலி எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. ஸோ அதனால நம்ம டவுன் சைடில் தான் லெவல்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் அதனால தான் இன்றைக்கி கேப்பை பார்க்குறப்பயுமே இதுக்கு மேலே என்னால் எந்த ரீஜன்ஸுமே பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல. இப்போ நான் 26,000 ஏன் சொல்லலை அப்படின்னா அதுக்கு மேலே எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து 25,750 வந்துட்டு க்ரூஷியல் பாயிண்டாக சொல்லியிருப்பேன். அண்ட் இப்பயுமே நம்ம வந்துட்டு கேப்ஸ் எதுவுமே இல்லை, ஐ மீன் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை, ப்ரீவியஸாக இருக்கிற டேட்டாஸ் எதுவுமே இல்லைங்கிறதுனால நம்ம கீழே இருக்கிற டேட்டாஸை தான் நம்மளோட க்ரூஷியல் பாயிண்ட்ஸுக்கு எடுத்துக்க முடியும். ஸோ இப்போதைக்கு பார்க்குறப்ப நம்மளுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த கேப்பிங் ஏரியா. ஸோ இந்த கேப்பை வந்துட்டு ஆஃப் த ரீஜன்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேப் ஏரியாவை நான் வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறேன். சப்போஸ் மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து டவுன் சைடில் வந்தாங்கன்னா இந்த கேப்பில் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சப்போஸ் மார்க்கெட்ஸ் இந்த கேப்பு கிட்ட வந்தாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மொமெண்டம். அண்ட் இந்த ஏரியாவோட குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து 25,820 25,850 வரைக்கும் இருக்கு. ஸோ 25,820 25,850 வரைக்கும் இருக்கிற இந்த ஏரியாஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாவுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மொமெண்டம். அதர்ஸ் மார்க்கெட்ஸ் அது கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மொமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட என்னுடைய பாயிண்ட்ஸ்னு சொல்லுவேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது 820 850 வரைக்கும் இருக்கிற இந்த கேப்போட ஏரியாஸ். ஸோ இந்த கேப்பை மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்ஸில் சப்போஸ் இதுக்கு கீழே மார்க்கெட்ஸ் வந்தாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டம். ஒரு மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஐ மீன் நிஃப்டி அண்ட் இதை தாண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை. தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் பட்டப்பட்டையாக கோடு கூட போட்டு வச்சிருந்தேன். இதில் எந்த பாயிண்ட்ஸில் வேணாலும் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஜஸ்ட் எ மினிட், நான் நம்மளோட டைமிங்க்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் போ ஜஸ்ட் எ மினிட். ஸோ
எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோஸ்ல என்ன சொல்லியிருப்பேன், மார்க்கெட்ஸ்ல என்ன வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல நிஃப்டி திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஐ மீன் பேங்க் நிஃப்டியோட குரூஷியல் பாயிண்ட்ஸ் எல்லாத்த பத்தியும் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்த குரூஷியல் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே தான். ஸோ ஒன்ஸ் இதை இது இங்கே வந்தாங்கன்னா இங்கே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு, அண்ட் அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணாங்கன்னா இதை பிரேக் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட்ஸும் சொல்லிட்டு இருப்பேன். பட் இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல பெருசாக எதையுமே ஃபாலோ பண்ணல. நான் சொல்லியிருந்த குரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு 53,000, சாரி ஆல்மோஸ்ட் 54,000 நினைக்கிறேன். ஸோ 54,050 சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ். ஸோ இந்த ஏரியாஸுக்கு மேலே ஸ்டெயின் பண்ணாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் மண்டம்ங்கிறது தான் பாயிண்டாக இருந்துச்சு. பட் மார்க்கெட்ஸ் ஓவராலாக பார்க்குறப்ப கன்சாலிடேஷன் இதுக்குள்ளே தான் இருந்தாங்க. அண்ட் நாளைக்குமே குரூஷியல் பாயிண்ட் உட் பி 54,050 தான். ஒன்ஸ் அதுக்கு மேலே ஸ்டெயின் பண்ணாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் மண்டம், ஒரு சில கீழே ஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்து டவுன் சேர் மண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தண்ணி பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை, உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் கன்சைனிங் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.